हाई फ्रेंड्स वेलकम टू द्रोण अकेडमी नम्बर वीडियो और मुख्य तक पाकपर सी तक अब पाती ग्रूप सेवन बी ग्रूप आगे रेर वो इंद सम टीम मिसेपार्टमेंट वेक एक्साम சரிங்களா ஸோ இந்த எக்ஸாம் பற்றின ஒரு டீட்டெயில் வியூ வச்சு நான் பார்த்தினா ஒரு ஒரு வாரத்துக்கு மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து குரூப் செவன் பி எக்ஸாமுக்கு உண்டான பேட்டர்ன் எல்லாமே போட்டிருந்தேன் அதை சொல்லும்போது அது ரெண்டு பேப்பர் இருக்குது சரிங்களா பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக நம்ம குரூப் டூ எழுதுகிற மாதிரி இருக்கும் பேப்பர் டூ மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டு டாபிக் கவர் ஆயிருக்கும் சைவம் மற்றும் வைணவம் அப்புறம் இந்து சமய இந்து மதத்தோட விளக்கம் அப்படின்னு நம்ம ரெண்டு டாபிக் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு டாப்பிலேருந்து 200 கேள்விகள் கேட்பதாக சொல்லியிருந்தாங்க சரிங்களா ஸோ இந்த இரண்டு டாப்பிக்குமே கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருந்தாலும் அது தொடர்பான புத்தகத்தை வந்து நான் சொல்லதான் சொல்லியிருந்தேன் சரிங்களா இது வந்து ரெண்டு புத்தகம் படித்தாலே போதும் நான் சொல்லியிருந்தேன் அந்த இரண்டு புத்தகம் என்னென்ன தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அதே மாதிரி இது குரூப் செவன் பிக்கு மட்டும்தானா சார் அப்படின்னா இல்லை அதுக்கடுத்து பார்த்தோம்னா குரூப் எயிட்னு ஒரு எக்ஸாம் இருக்கும் அதுவும் வந்து இந்து சமயத்துறைக்குண்டான எக்ஸாம் தான் அது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு த்ரீ இது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு ஃபோர் கிரேடு ஃபோர்னா குரூப் எயிட்டு கிரேடு த்ரீனா குரூப் செவன் பி ஓகேங்களா இதான் வந்து வித்தியாசம் வேறு எதுவும் இல்லை ஆனால் சப்ஜெக்ட் எல்லாமே ஒன்று தான் சிலபஸ் எல்லாமே ஒன்று தான் ஆனால் ஒரே வித்தியாசம் மட்டும்தான் வரும் என்னென்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக கேட்டாங்கன்னா குரூப் செவன் பி கொஞ்சம் ஈஸியாக கேட்டாங்கன்னா குரூப் எயிட் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் சிலபஸ் எல்லாமே ஒன்று தான் டாபிக் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா ஸோ அந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே நீ இந்த ரெண்டு புத்தகத்தை படித்தாலே போதும் கண்டிப்பாக குரூப் செவன் பியில் வந்து 200 கேள்விக்கு அதிகமான மார்க் எடுக்கலாம் அதேமாதிரி குரூப் எயிட்டில் 100 மார்க் கேட்பாங்க சரிங்களா இதில் 200 மார்க் அதில் 100 மார்க் சரிங்களா ஸோ ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம் இந்த இரண்டு புத்தகத்தை நீங்கள் படித்தாலே போதும் கண்டிப்பாக அதிகபட்ச மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி வினாவிட இருக்காது ஆனால் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க நம்ம அதை வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக சொல்ல இந்த ரெண்டு நீங்கள் படித்தாலே போதும் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க தேவையில்லை வேறு டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ண தவிர இந்த நோட்ஸ் வந்து நோட்ஸ் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் படித்தாலே போதும் இதில் தான் கேள்வி எடுத்திருக்காங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் வந்து என் நண்பர் வந்து படித்து அவர் தான் எனக்கு அனுப்பிச்சார் சரிங்களா ஸோ அவர் நான் கேட்டிருந்தேன் அவர் மூலம் அவர் அனுப்பிச்சு புத்தகம் தான் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் சரிங்களா ஸோ இந்த புத்தகத்தோட டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் டாபிக்ஸாக வந்துருக்கும் சைவம் வைணவம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு டாபிக் செகண்ட் டாபிக்னா இந்து மத இணைப்பு விளக்கம் இது ரெண்டுமே தான் இருக்கும் சரிங்களா அந்த ரெண்டு டாபிக் மெயினான சப்ஜெக்ட் டாபிக் வந்து இந்த ரெண்டு டாபிக் இந்த ரெண்டு டாப்பிலிருந்தால் குரூப் செவன் பிக்கு 200 கேள்விகள் கேட்பாங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் வந்து எங்கே சார் கிடைக்குன்னா ஒரு சில புக் ஸ்டோரில் வந்து கிடைக்குது இந்த குரூப் செவன் பி வந்து 2018 வந்து பார்த்தீங்களா அது வந்ததுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே இந்த புத்தகம் கிடைக்குது ஸ்பெசிஃபிக்காக நம்ம வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எந்த இடத்துல வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த கோயில் வளாகத்துக்குள்ளேயே இந்த புத்தகத்தை வைக்கிறாங்க சரிங்களா இது இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எங்கள் இடத்துல உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா இதோ அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோயில் மதுரை சரிங்களா இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் ஸோ இந்த இடத்துல தான் அவர் வாங்கினார் சரிங்களா ஸோ அவர் அந்த இடத்துக்கு போகும்போது சும்மா பார்க்கும்போது வாங்கின புத்தகம் தான் ஆனால் அவருக்கு அவர் லைஃபே மாற்றும்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுக்கலை ஆனால் அந்த புத்தகத்தை படித்து இதுலேருந்து படித்தா அவர் அதிகப்படியான மார்க் எடுத்தார் இதான் வந்து உண்மையான விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதனுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி வெறும் 50 ரூபாய் தான் ஆனால் அது 2015 எடிஷன் தான் வந்து நான் பார்த்து அவர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 2015 எடிஷன் தான் அவர் வாங்கியிருந்தார் இப்போ வந்து புது எடிஷன் விட்டுருக்கலாம் அது வந்து 100 ரூபா கூட மாறிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு 150 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக இந்த ரெண்டு புத்தகம் இருக்காது சரிங்களா இந்த ரெண்டு புத்தகமே நீங்கள் 200 ரூபாய்க்குள்ளே கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கிடலாம் சரிங்களா அதிகபட்சமாக விலையெல்லாம் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது நீங்கள் வேறு எங்கேயும் கூட்டு அதிகமான விலை கொடுத்து வாங்காது 500 ரூபா 300 ரூபா கொடுத்து வாங்கிறத விட இந்த ரெண்டு புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களால் இந்த சோர்ஸ் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது படிக்க முடியல அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் அத்த சோர்ஸை படிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு புத்தகத்தை படித்தாலே போதும் அதிகப்படியான கேள்விகளை நம்ம அடிச்சிடலாம் சரிங்களா சார் இந்த புத்தகம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மட்டும்தான் இருக்கானா இல்லை ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா பழனி முருகர் கோயிலில் கூட இந்த புத்தகம் இருக்குது சரிங்களா இங்கே அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சரிங்களா பழனி சரிங்களா பழனி திண்டுக்கல் மாவட்டத்தில் கூடிய பழனிலையும் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை வைக்கிறாங்க சரிங்களா திருத்தணி இருக்கான்னு தெரியல ஆனால் வந்து மிகப்பெரிய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் வளாகத்தில் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா இல்லை அந்த புத்தகம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து தேடி பாருங்கள் கண்டிப்பாக இருக்கலாம் ஆனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் அதே மாதிரி பழனி திருக்கோயிலையும் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு புத்தகங்கள் விற்கிறாங்க கடைச்சந்தையிலும் வந்து ஒரு சில இடத்துல மட்டும் மெயினான இடத்துல மட்டும் இந்த புத்தகத்தை வாங்கி விற்கிறாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான புத்தகம் இந்த ரெண்டு புத்தகத்தை நீங்கள் ஓரளவுக்கு படித்தாலே போதும் அதிகப்படியான கேள்விகள் கண்டிப்பாக நீங்கள் அடிச்சிடலாம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி வினாவிடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைஞ்சிருக்காது இது ஃபுல்லாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நோட்ஸ் வைஸாக தான் இருக்கும் நீங்கள் இதிலேருந்து நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் டெஸ்ட்டு வந்து அது வெளியே போய் எடுத்துலாமே தவிர இந்த சோர்ஸ் வந்து நீங்கள் இதிலேருந்து எடுத்தாலே போதும் இதிலேருந்து அதிகப்படியான கேள்வி கேட்குறாங்க ஸோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புத்தகத்தை நீங்கள் படித்தாலே அதிகமான மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ண தான் இந்த ஒரு வீடியோ ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் இது மூணு மட்டும் பண்ணுங்கள் தேங்க்யூ